வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம யூடியூப் சேனலில் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சியில் கான்ஸ்டபிள் ஜிடி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 24,369 வேகன்சி விட்டுருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th மட்டும் படிச்சிருந்தாவே போதும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/10/2022 நவம்பர் 30/2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023. எஸ்எஸ்சினாவே உங்களுக்கு Tier 1, Tier 2 இருக்கும். பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். அது ஜனவரி 2023 தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 90 டேஸும் கூட கிடையாது. இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது ஒரே பேப்பர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 போஸ்ட் விட்டுருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா என்சிபி, இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா Level 1. மீதி இருக்க 7 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா Level 3 ஸ்கேல் உங்களுக்கு தராங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஸ்கேலே வந்து 21,700 ரூபா. ஸோ இது வந்து பேசிக் பே தான். உங்களுக்கு அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தும் போது கண்டிப்பாக உங்கள் சேலரி வந்து 28,000-40,000 ஆட்டோ கண்டிப்பாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, மேலுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா Part 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 போஸ்ட் இருக்குது. அதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 24,205 வேகன்சி இருக்குது. Part 2 நான் அந்த சொன்ன மாதிரி என்சிபி இந்த போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 164 போஸ்ட்டு, டோட்டலாக 24,369 வேகன்சி விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 வேகன்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற நிலமையில் இந்த 24,000 கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 18-23 கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட்னால உங்களுக்கு எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுக்குமே முதல்ல பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ஓபிசி எக்ஸ்சர்வீஸ் மேன் இவங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் அந்த கோவிட்னால 3 இயர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 26 வரைக்கும் இருந்தாலும் 26 ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஷெடியூல் காஸ்ட்டு ஓபிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 31 வரைக்கும் ஏஜ் இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி, ஓபிசினா பிசி எம்பிசி இந்த கேட்டகரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 29 ஏஜ் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இது எல்லாமே இதில் இருக்குது. அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் 10th கிளாஸ். ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதுமானது, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ரெண்டாவது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தாவே உங்களுக்கு போனஸ் மார்க்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ அது ரேங்க் வைஸ் உங்களுக்கு தராங்க. இப்போ என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3% போனஸ் மார்க் தராங்க. என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2% போனஸ் மார்க் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போனஸ் மார்க்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபோட்டோ சைஸு எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இதை பார்த்துக்குங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும்தான். இதில் வந்து ஷெடியூல் காஸ்ட்டு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட்டோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ், உமன்ஸுக்கும் நோ ஃபீஸு. ஸோ 100 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. இதோட எக்ஸாம் சென்டர் எங்கே தமிழ்நாட்டில் எங்கெங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ உங்களுக்கு நியரஸ்டாக எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, இந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Part A, Part B, Part C and Part D. ஸோ இந்த 4 பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து 20 கொஷின், ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, 20 கொஷின் 40 மார்க்கு, அடுத்து ஜிகே 20 கொஷின் 40 மார்க்கு, அப்புறம் ஆப்டிடியூடு இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஸோ தமிழ் இருக்காது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின் 40 மார்க், 1 ஹவர் தான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த 1 ஹவரில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கான கோச்சிங் வந்து நம்ம அகாடமியில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஆப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹைடெக் ஆப்புன்னு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட் ப்ராக்டிக்ஸை நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதோட சிலபஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ரெண்டாவது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ செகண்டில் நீங்கள் மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், பார்த்துக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து நார்மலாக போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்ரு, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 57 சென்டிமீட்ரு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி ஷெடியூல் காஸ்ட்டு, எம்பிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஷார்ட் டைமில் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரியில் எக்ஸாம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மார்ச்சுக்குள்ளே இந்த ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடும். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் மட்டும்தான், டோட்டலாக ஒரு 80 questions தான். இந்த 80 questionsக்கான கோச்சிங் வந்து நம்ம அகாடமியில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ செமினார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே இதே இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதோ வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படியே, இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இனி 1 month கூட இல்லை. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதோட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் நீங்கள் உங்கள் கேட்டகிரியில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? வேறு ஏதோ டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸாக கேளுங்க. கான்டாக்ட் நம்பரும் கீழே இருக்கும், நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். டிப்டி கலெக்டர், DSP, முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார் என ஆண்டுதோறும் 20,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNPSC Group 1, Group 2 and 2A, Group 4 and VAO-விற்கான பயிற்சி வகுப்புகள், prelims, mains and free mock interview. நீங்களும் போலீஸ் ஆகலாம். ஆம், 10,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNUSRB, SI and போலீஸுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகிறது. TET பயிற்சி வகுப்புகள் பேப்பர் 1 and பேப்பர் 2, மேலும் மத்திய அரசு பணிகளுக்கு IAS, IPS, IFS-க்கான UPSC பயிற்சி வகுப்புகள், preliminary exam, main exams and free mock interview. 25,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், banking, clerk மற்றும் PU பயிற்சி, 50,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், SSC coaching, CGL and CHSL, tier 1 and tier 2. Railway, Group D and non-technical popular category posts. கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம், ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.